குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தமிழ் கிளாஸில் ஸ்ரீய உருவம் பெரிய உலகம் என்கிற பாடத்தோட பயிற்சியை பார்க்கலாம் பயிற்சி படித்து பழகுக முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க உடல் அதிர்ந்தது உடல் உடாயில், இல் உடல் ஆ தி இர் இன் உடல் அதிர்ந்தது மரத்தடியில் மாத்தடியில் தடுமாறினாள் டு மா ரி இல் தடுமாறினாள் சட்டென்று ச இட்டென்று வியந்தவாறு விந்தவாறு தேனீக்கல் தே நீல் தேனீக்கல் கத்திக்கொண்டு கா இ இன்டு கத்திக்கொண்டு உடல் அதிர்ந்தது அப்படின்னா என்ன உடல் ஆடுறது உடல் வைப்ரேட் ஆகிறது மரத்தடியில் அப்படின்னா என்ன மரத்துக்கு அடியில தடு மாறினாள் தடு அப்படின்னா ஸ்லிப் ஆகிறது சட்டண்டு சட்டண்டு மீன்ஸ் த சடன்னா கத்திக்கொண்டு ரொம்ப சவுட் போடுறது சத்தம் போடுறது வியந்தவாறு ஆச்சரியமாக பார்க்கறது வியந்தவாறு தேனீக்கள் அதுக்கப்புறமா எழுதி ஏ ரூ இம் இட்டு எறும்பு புட்டு தே இன் கூடு தேன் மா தேன்கோடு மாறக்கிளை நீரோடை நீரோடை சி ரா சிறகுகள் இதை உங்கள் தமிழ் நோட்டில் எழுதிக்கோங்க பொருத்தமான குறியிடுக சரி தவறு எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்தது எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்ததா கிடையாது எறும்பு புற்று அப்படி தான் இருந்தது கண்மணி தான் என்ன பண்ணால் அவளோட உருவந்தான் சிறியதாக மாறுச்சு ஸோ இது வந்து என்னது தவறு கண்மணி எறும்பாக மாறிவிட்டாள் இதுவும் தவறு கண்மணி அப்படி தான் இருந்தால் அவளுடைய உருவந்தான் என்னதாச்சு சிறு சிறியதாக மாறிவிட்டது நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தாள் இதுவும் தவறு நீரோடையில் என்னது நீந்துச்சு மீந்தா நீந்துச்சு நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள் இது சரி கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள் கண்மணி எறும்பு புற்றுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மரத்தடியில் அமர்ந்தால் இது சரி வாய்மொழியாக விடை கூறுக கண்மணி எங்கெங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தால் கண்மணி முதலாவதாக எறும்பு புற்றுக்கு சென்றால் அதன் பின் தேன் கூட்டிற்கு சென்றால் அங்கே என்னெல்லாம் பார்த்தா கண்மணி எறும்பு கூட்டிற்கும் தேன் கூட்டிலும் உள்ள அதிசயங்கள் அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அதிசயங்களை பார்த்தால் ரெண்டாவது வேணால் கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன கண்மணி கூட்டுக்கு போகும்போது அவளுடைய சிறகுகள் முளைத்தனா எறும்பு பொற்றுக்கு போகும்போது அவளுடைய உடல் அதிர்ந்து அவளுடைய உருவம் சிறியதானது கண்மணியை போல் உனக்கு உனக்கு எங்கெல்லாம் சென்று பார்க்க ஆசை ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க விடை எழுதுக கண்மணி எங்கெங்கே சென்றாள் கண்மணி முதலில் எறும்பு புற்றுக்குள் சென்றால் பின்னர் தேன்கூட்டிற்கு சென்றாள்